அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பொருட்களை பசுமாட்டிற்கு தானம் செய்து பாருங்கள். வருடம் முழுவதும் அள்ள அள்ள குறையாத பணவரவு ஏற்படும். முதல் விஷயம், அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் பொங்கல் திருநாளை நீங்க எல்லாருமே சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேங்க. சில பேருக்கு மாட்டுப்பொங்கல் அன்று பொங்கல் வைக்கும் வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் பொங்கல் வைக்கும் துல்லியமான நேரத்தை ஆல்ரெடி நம்ம பதிவுல கொடுத்திருக்கோம். மேலும் மாட்டுப்பொங்கல் அன்று சிவபெருமானுடைய வாகனமாகிய நந்தி பகவானை வழிபாடு செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். நந்தி தேவருடைய மூல மந்திரத்தை நேற்றைய பதிவுல நம்ம கொடுத்திருந்தோம். நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். நாம் நினைத்த விஷயத்தை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் அந்த மூல மந்திரத்திற்கு உண்டு. சோ தவறாமல் நீங்க அந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க. இன்றைய பதிவுல பசுமாட்டிற்கு நாம் தானம் கொடுக்க வேண்டிய சில சூட்சமமான பொருட்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மாட்டு பொங்கல்னாலே உழவர்களுக்கு துணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் திருநாள். இந்த அற்புதமான நாளில் நந்தி தேவர், கோமாதா மற்றும் காமதேனுவை வழிபாடு செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். மேலும் இன்றைய தினம் பசுமாட்டிற்கு நாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் பல மடங்காக பலன்களை நமக்கு கொடுக்கும். பசுமாடுனாலே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யும் இடம். பொதுவாகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பசுமாட்டிற்கு நாம் தானம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் பெருமளவு குறைந்து மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை இப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தில் அடுத்த சில நாட்களிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. முதலாவதாக எப்படிப்பட்ட மாட்டிற்கு தானம் கொடுக்கும் பொழுது உச்சக்கட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, கன்றுடன் இருக்கக்கூடிய மாடு. கன்று குட்டி பக்கத்திலேயே இருக்கணும்னு கூட கிடையாதுங்க. கன்று ஈனப்பட்ட மாடுகளுக்கு தானம் கொடுக்கும் பொழுது பலன்கள் அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, இது கட்டாயம் கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளை நிற பசுவிற்கு தானம் கொடுங்க, அது சற்று கூடுதலான பலன்களை நமக்கு கொடுக்கும். வெள்ளை நிற பசு இல்லாதவங்க நீங்க எந்த பசு மாட்டிற்கு வேணாலும் கொடுக்கலாம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை நேரடியாக உங்கள் கையாலேயே நீங்க பசுமாட்டிற்கு கொடுக்கணும். சிட்டில இருக்கிறவங்களாக இருந்தாலும் இப்ப ரோட் சைட்லயே நிறைய மாடுகள் இருக்கு, அங்கேயே நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மாட்டு தொழுவம் அல்லது மாடு வளர்க்கிறவங்க வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். இருந்தாலும் மாட்டின் உரிமையாளர்கிட்ட அந்த பொருட்களை நம்ம கொடுத்துட்டு வந்துடக்கூடாதுங்க. நம்ம கையால கொஞ்சமாவது இந்த பொருட்களை டைரக்டா பசுமாட்டிற்கு கொடுக்கணும். முதலாவதாக நம்ம பார்க்க போவது வாழைப்பழம். குறைந்தபட்சம் 6 வாழைப்பழங்களை நம்ம கொடுக்கணும். அதிகபட்சம் எண்ணிக்கை கிடையாதுங்க. என் 6 சுக்கிர பகவானுக்கு உரியது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அதனால குறைந்தபட்சம் 6 எண்ணிக்கையில வாழைப்பழத்தை நம்ம கொடுக்கணும். பசுமாடும் கன்றுக்குட்டியும் இருக்குன்னா அதை நீங்க பிரிச்சு கூட கொடுக்கலாம். இந்த வாழைப்பழத்தை டைரக்டா நம்ம கொடுப்பதை காட்டிலும் பணவசியம் ஏற்பட இந்த வாழைப்பழ தோலுக்கு மேல நீங்க கொஞ்சம் நல்லா தேன் தடவிக்கோங்க. நீங்க எவ்வளவு வாழைப்பழங்கள் வச்சிருந்தாலும் அதற்கு மேல கொஞ்சம் தேனை தடவிட்டு ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தை அதற்கு மேல வச்சுட்டு மாட்டிற்கு நீங்க சாப்பிட கொடுக்கணும். எந்த வகையான வெள்ளத்தை வேணாலும் நம்ம வைக்கலாம். வாழைப்பழம், தேன் மற்றும் வெள்ளம், இந்த 3 பொருட்களையும் சேர்த்து பசுமாட்டிற்கு நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பசுமாட்டிற்கு இந்த பொருட்களை கொடுத்துட்டு பணம் வசியமாகணும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும், 16 செல்வங்களும் சேரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்தபடியாக பௌர்ணமி திதி மற்றும் ஏகாதசி திதியிலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகும் பொருள் பச்சரிசி மற்றும் துவரம் பருப்பை சேர்த்து நம்ம கொடுக்கணும். இந்த 2 பொருட்களையும் தண்ணீர்ல குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதற்கு பிறகு பசுமாட்டிற்கு நம்ம கொடுக்கணும். அந்த தண்ணீருடன் சேர்த்தே நம்ம கொடுக்கலாம். பொதுவாகவே பச்சரிசியை பசுமாட்டிற்கு கொடுப்பது கடன் பிரச்சனையை தீர்க்கும், வீண் விரயங்கள் மற்றும் அனவசிய மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தும். அதே போல இந்த துவரம் பருப்பையும் பசுமாட்டிற்கு கொடுப்பது கடன் தொல்லையை முற்றிலுமாக நீக்கும், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும், குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்
பண்ணும் அல்லது நிலம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கட்டாயமாக பச்சரிசி மற்றும் இந்த தோரம் பருப்பை சேர்த்து பசுமாட்டிற்கு நீங்க கொடுங்க. அதிலும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைனாலே அது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கு உரிய தினம். இந்த தோரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நிறைய நீங்க கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஒரு கைப்பிடி அளவு அரிசி மற்றும் ஒரு கைப்பிடி அளவு தோரம் பருப்பை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதை நீங்க கொடுங்க. மூன்றாவதாக அகத்திக்கீரை கிடைக்கிறவங்க பசுமாட்டிற்கு கட்டாயமாக நீங்க கொடுங்க. அது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். அகத்திக்கீரையை மாட்டுக்கு கொடுப்பதனால பல நன்மைகள் இருக்குங்க. முதலாவதாக பிரிந்து வாழும் உறவுகள் ஒன்று சேர்வதற்கான மிக எளிமையான ஒரு தாந்திரிகம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுப்பது. முற்பிறவைகளில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது இந்த அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுப்பது. மேலும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான பேரருளை நமக்கு பெற்றுத்தரும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையையும் நீங்க தவற விடாதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது, குழந்தைகள் கல்விக்காக ஏதாவது பரிகாரங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க. இன்றைய மாட்டு பொங்கல் அன்று 3 கைப்பிடி அளவு பச்சை பயிறு நீங்க எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில கொஞ்சம் நல்லா ஊற வச்சிருங்க. அதனுடன் ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில வெள்ளத்தையும் கொஞ்சம் நல்லா கரைச்சு விட்டுருங்க. இப்போ இந்த பச்சை பயிறு மற்றும் வெள்ளத்தை பசுமாட்டிற்கு நீங்க சாப்பிட கொடுங்க. ஊற வைத்த அந்த தண்ணீருடன் சேர்த்து நீங்க கொடுக்கலாம். 1 முதல் 2 மணி நேரங்கள் ஊறினாலே போதும். பச்சை பயிறு மற்றும் வெள்ளத்தை இது போல ஊற வைத்து பசுமாட்டிற்கு நாம் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுடைய கல்வியில் அளப்பரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த பச்சை பயிறு புதன் பகவானுக்கு உரிய தானியம். ஜோதிட சாஸ்திரத்துல புதனுடைய காரகத்துவம் வித்யா காரகன், கல்வி காரகன். சோ அவருக்கு உரிய தானியத்தை பசுமாட்டிற்கு இந்த மாட்டு பொங்கல் தினத்தன்று நாம் கொடுக்கும் பொழுது சரஸ்வதி கடாட்சம் குழந்தைகளுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதை செய்யலாம். கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தால் டைரக்டா நீங்களாகவே கொடுக்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பொருளையாவது பசுமாட்டிற்கு நீங்க கொடுங்க. இதுல இன்னொரு சின்ன தகவலையும் ஷேர் பண்ண விரும்புறேங்க. பச்சரிசி மற்றும் துவரம் பருப்பை பசுமாட்டிற்கு சேர்த்து கொடுக்கணும்னு பார்த்தோம். பச்சரிசி கிடைக்காத பட்சத்துல சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் கொடுக்கலாம். அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த பொருட்களை பசுமாட்டிற்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் எப்ப வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பசுமாட்டிற்கு தானத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதே போல வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய பெயரிலும் ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுட்டு வந்துருங்க. நந்தியின் அருள் ஒரு நல்ல தெய்வ கவசத்தை நம்ம குடும்பத்திற்கே ஏற்படுத்தும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க தவற விடாதீங்க. திரும்பவும் சொல்றேங்க, இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்க கொடுத்தால் கூட போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க கொடுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.